கன்னியாகுமரி மாவட்டம் அருகே கணவன் வீட்டின் முன்பு 20 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய இளம்பெண் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மீனம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆயிஷா என்பவர் தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு குமரி மாவட்டம் கண்ணக்கோடு பகுதியைச் சேர்ந்த ராபின் என்பவரை ஆயிஷா திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் ராபின் ஆயிஷாவை ஏமாற்றிவிட்டு சொந்த ஊரான மார்த்தாண்டத்திற்கு வந்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாக வந்த தகவலை அடுத்து ஆயிஷா மார்த்தாண்டத்திற்கு வந்தார். இதனை தெரிந்து கொண்டு ராபின் குடும்பத்தினர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானார்கள். இதனையடுத்து கடந்த 20 நாட்களாக ஆயிஷா கணவர் வீட்டின் முன்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தார். இதனையடுத்து ஆத்திரமடைந்த ஆயிஷா மார்த்தாண்டம் கண்ணக்கோடு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.